ஏன் இந்த முதலுதவி தேவை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இப்போ இந்த முதலுதவின்னு சொல்லும்போது அடுத்த ஒரு வார்த்தையை சேர்ந்து வந்துடும் கோல்டன் அவர் கேள்விப்படுறீங்களா உயிர் காக்கும் நேரம் அதாவது ஒரு விபத்து இல்லை ஆபத்து ஏற்பட்டால் அந்த சூழ்நிலையிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்கிற டைம் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் கோல்டன் அவர் சொல்கிறோம் அந்த கோல்டன் அவரில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த உயிர் இருக்குது இல்லைன்றது முடிவாக போகுது அப்போ உங்களுக்கு செய்ய சரியாக செஞ்சீங்க அப்படின்னா உயிர் பிழைச்சிக்கும் தப்பாக செஞ்சாலும் இல்லை செய்யாமல் போனாலும் என்னிடம் உயிர் போயிடும் அப்போ நமக்கு சரியாக செய்ய வேண்டிய கடமை என்ன இருக்குது நம்ம கற்றுக்கிட்டு ஆகணும் சரிங்களா அடுத்த ரெண்டாவது விதமான கேஷுவாலிட்டி வலிப்பு இல்லை காக்கா வலிப்பு இந்த காக்கா வலிப்புன்னு யாருக்காவது ஏன் சொல்லணும்னு தெரியுமா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த காக்கா வலிப்பு வந்து நாளா உண்மையான பேர் வந்து கால் கை வலிப்பு ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க எப்போமே என்னன்னா ரொம்ப பெருசாக இருக்கே அப்புறம் இதில் கொஞ்சம் காவை எடுத்தாங்க இதில் எடுத்தாங்க காக்கா வலிப்பாக்கிட்டாங்க வலிப்புக்கும் காக்காக்கும் எந்த சம்பவமும் கிடையாது சரி இப்போ வலிப்பு வந்தால் என்ன பண்ணணும் இரும்பு சாவிதெல்லாம் கொடுக்குறோம் இந்த இரும்பு சாவி கொடுக்குறனால ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா தெரியும் யாருக்கா தெரியுமா உண்மையிலே இந்த இரும்பு சாவி கொடுக்குற பழக்கம் எப்படி வந்துச்சுன்னா அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க வந்து உண்மையிலே புத்திசாலி நம்ம புத்திசாலி மாதிரி காட்டுவோம் ஆனால் நம்மகிட்ட ஒரு சரக்கம் இருக்காது ஆனால் அந்த காலத்தில் புத்திசாலிகள் உண்மையிலே என்ன பண்ணாங்கன்னா அந்த இரும்பு சாவி ஏன் கொடுக்க சொன்னாங்க தெரியுங்களா இப்போது ரோடில் நடந்து போயிட்டே இருக்கீங்க தினி யாருக்கோ ஒரு வலிப்பு வந்து கீழே விழுந்துட்டாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க பேக்கெட்டில் இருந்து சாவி அந்த காலத்து சாவியில் எப்படி இருக்கும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அந்த சாவியை எடுத்து அவர் கையில் கொடுத்தீங்க இப்போது நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க அந்த கொடுத்த சாவியை வாங்குற வரைக்கும் அங்கேருந்து நகரமாட்டிங்க இல்லையா நல்லா யோசிச்சுங்க அவங்க பெரியவங்க எதுக்காக சொன்னாங்கன்னா அந்த நேரத்தில் அவருக்கு அடிப்படம் ஏதாவது வேறு ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு பாதுகாப்புக்கு யாராவது ஒருத்தர் நில்லுங்கன்னு சொன்னால் நிற்போம்மா நாம நிற்க மாட்டோம் ஒரு சாவியை கொடுத்துட்டு நில்லுங்கன்னா நிற்போம் இப்போ சாவி கொடுத்துட்டோம் அது மூணு நிமிஷம் வரைக்கும் நிற்கும் அப்போ நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்ப்பீங்க இதுக்காக தான் அந்த இரும்பு சாவி கொடுக்கறது போய் இப்போ என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அறுவால்லாம் கொடுப்பாங்க இப்போலாம் இது உண்மையிலே நடந்த சம்பவங்க மதுரையில் என்ன ஆச்சு தெரியுங்களா ஒரு ரெண்டு பேர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க அதில் ஒருத்தருக்கு வலிப்பு வந்துச்சு கூட இருந்தவர் இரும்பு தேர்றாரு கிடைக்கல பகலில் ஓடி போய் ஒரு ஏழை கிடந்தது நான் அந்த அருவாலை கொடுக்க சொல்லி வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுத்தா பாருங்க அவரே வெட்டிட்டு அவரே செத்து போனார் உண்மையில் நடந்த சம்பவம் அது மதுரையில் ஆரப்பாளையம் பஸ்டெலாம் நடந்தது எவ்வளோ முட்டை தான முட்டாள்தானமாம் செயல் அன்றைக்கு ஒரு நான் ஒரு கடையில் ஒரு ஒரு எங்கள் ஃப்ரெண்டில் வந்தாங்க அவங்களாம் கூட சாப்பிட்றதுக்காக ஒரு காஃபி பார் போயிருந்தோம் நான் ஜூஸ் குடிச்சேன் கூட இருந்தவங்கன்னா காஃபி குடிச்சுட்டு இருக்காங்க அப்போது யாரோ ஒருத்தர் தெரியும் வலிப்பு வந்துச்சு அந்த பால் ஒருத்தர் ஒரு மாஸ்டர் இருந்தாலும் ஒரு போண்டா போகிறதுக்காக வெங்காயம் நறுக்கிட்டு இருந்தார் டக்குன்னு அவர் கையில் இருந்த கத்தி எடுத்து அவர் கையில் கொடுத்தா பாருங்க அழுத்தி பிடிச்சதில் அரை இன்ச்சு இறங்கிடுச்சு அந்த கத்தி ரத்தமாக கொட்டுது கையிலேருந்து எவ்வளோ முட்டாள்தானமான செயல் நல்லா புரிஞ்சுங்க இரும்புக்கும் வலிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது வலிப்புக்கு இரும்பு கொடுக்கணுன்றது முட்டாள்தனமான செயல் சொல்வேன் நீங்க எந்த வலிப்பையும் இரும்பு கொடுத்து நிறுத்த முடியாது அப்பனா சில பேர் என்கிட்ட கேட்பாங்க ஏன் சார் நான் இரும்பு கொடுத்து நிறுத்தியிருக்கேன் இல்ல நிறுத்துறத பார்த்துருக்கேன் நீங்க சும்மா சொல்றீங்க அப்படின்னு சில பேர் யாருமே பண்ணுவாங்க அந்த இரும்பு கொடுத்து வலிப்பு எப்படி நின்று நான் கதையை சொல்றேன் மொத்தமா எல்லா விதமான சூழ்நிலையிலையும் வலிப்பு அப்படின்றது ஒரு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷம் ரொம்ப ரேராக சில பேருக்கு மட்டும் அஞ்சு நிமிஷம் வரும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த இரும்பை தேடி பிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொண்டது கொடுக்கறதுக்கு ஒரு முப்பது செகண்ட் ஆகிடும் அடுத்த முப்பது செகண்ட் என்ன ஆகிடும் அந்த வலிப்பு நின்றுடும் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் இரும்பு கொடுத்தா நிறுத்தினேன் நீங்கள் கொடுத்தா நின்றுச்சு அதுக்கு டைம் மூணு நிமிஷம் முடிஞ்சு போச்சு நின்று போச்சு ஸோ என்ன மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இரும்புக்கும் வலிப்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அந்த இரும்பு கொடுக்கல வலிப்பு நிற்காது அப்போ என்ன சரியாக செய்யணும் இப்போது இவர் தரையில் படுத்துருக்கார் மல்லாந்து படுத்துருக்கார் தரையில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தது எங்கே இருக்கு இடத்துல இருக்கா அப்போ என்ன அதிகமாக இருக்கும் கிராவிட்டி போஸ் அதிகமாக இருக்கும் அதனால தான் அவரோட கை கால் உதைக்கிற வேகம் கடுமையாக இருக்குது இந்த கை கால் உதைக்கிற வேகம் எப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்னால அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அதை மினிமைஸ் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது அவர் மல்லாந்து படுத்துருக்கா வாயிலேருந்து என்ன வரும் வர ஆரம்பிக்கும் மூணு நிமிஷம் வரைக்கும் என்ன சொன்னேன் நுரை வரும் அதுக்கப்புறம் நின்று போயிடும்னு சொன்னேன் இப்போ என்ன ஆகும் வெளியில் வந்த நுரை ரிவர்ஸ் போக ஆரம்பிக்கும் சம்டைம்ஸ் அவருடைய லங்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்போ அதையும் என்ன பண்ணோம் உள்ளுக்கில் போகாமல் நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்போ என்ன பண்ணலாம் இப்படி படுத்துட்டு இருக்க வர ஒரு பக்கமாக திருப்பி படுக்க வைக்கலாமா அப்படியே ஒரு பக்கம் திரும்புங்க இப்போ ஒரு பக்கமாக திருப்பி படுக்க வச்சாச்சு அடுத்தது அவருடைய ஒரு கையை எடுத்து ஒரு காதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா அவருடைய ஒரு கால் எடுத்து இன்னொரு கேள் மேலே இப்படி போட்டேன் இந்த கையை தொடையோடு சேர்த்து எழுதி பிடிச்சிருக்கேன் இப்போ இன்னும் ஒரு கை வே ஒரு காது ஃப்ரீயாக இருக்கா நான் என்ன பண்ணுறேன் மெதுவாக என்னோட கையை கொண்டு போய் இந்த காதை மெதுவாக க்ளோஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி அடுத்த செகண்ட் வலிப்பு தானாக நிற்கும் நிற்கும்னு சொல்கிறத விட நான் என்ன சொல்லுவேன்னா நின்னுடனும் அவ்வளோ இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கவனிச்சு பாருங்க இப்போ இவ்வளோ கை அடியில் போய் மாடிச் உடம்புக்கடியில் அப்போ கைக்கு மூமெண்ட் குறஞ்சி போயிடுமா நான் என்ன பண்ண திருப்பி படுக்க வச்சேன் அப்போ அந்த கிராவிட்டி ஃபோர்ஸுன்றது நாலில் ஒரு பாகமாக மினிமைஸ் பண்ணியிருக்கேன் இந்த காலத்துக்கு இந்த கால் மேலே போட்டு இந்த கையோடு சேர்த்து எழுதி பிடிச்சிருக்கேன் அப்போது கை கால் உதைக்கிற மூவமெண்ட்டை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது ஒரு காதை அவர் க்ளோஸ் பண்ணிட்டார் ஒரு காதை நான் க்ளோஸ் பண்ணேன் எப்படி திரும்ப நிற்கும் எப்படி நீங்கள் ஃபேன் லைட் சுவிட்ச் ஆன் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணிக்கலோ ஒரு செகண்டில் வலிப்பு நிற்கும் சரிங்களா இத பண்ணா போதும் வேற எதுவும் அவசியம் இல்லை ஆனா இதுல நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன் யாராவது சொல்ல முடியுமா எப்படி வேணால் படுக்கலாம் எப்படி வேணால் படுக்கலாம் இப்ப இதுல ஒரு தப்பு என்னன்னா இவர் பாட்டு சும்மா உட்காந்து பாத்திருந்தாரு வாங்கன்னு வந்தாரு படுங்கண்ண படுத்துக்கிட்டார் திரும்ப உடனே திரும்பிட்டார் ஆனா உண்மையிலேயே யாருக்காவது வந்துடுவீங்க அங்க போயிட்டு ஏங்க கொஞ்சம் திரும்பி பண்ணுங்க ஏங்க கொஞ்சம் திரும்பி பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவார் ஓங்கி உதவிட்டாருன்னா வேற மாதிரிலாம் நடக்கும் அப்புறம் அப்போ இவர் தானாக செய்ய முடியாது நீங்க சொன்னது எதுங்க அவர் கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்போ நீங்க தான் அந்த வேலையை செய்ய தான் செய்யணும் அவர் தானாக செய்ய மாட்டார் ஆனால் ஃபோர்ஸ் பண்ணால் அவருக்கு ஃபோர்ஸ் சாதனமா இருக்குமா கிடையாது ரிசர்ச் என்ன சொல்றது அப்படின்னா ஒருத்தருக்கு வழிபறும்போது அவருடைய நாற்பத்தெட்டு மணி நேரம் எனர்ஜி வித் இன் த்ரீ மினிட்ஸ்க்குள்ள வெளியே போயிட்டு இருக்குது அப்போ ஃபோர்ஸ் பாருங்க எவ்வளவு கடுமையா இருக்கும் அப்போ நீங்க கண்டிப்பாக ஹெல்ப் படுத்திட்டு தான் ஆகணும் ஆனால் நம்ம ஊரில் அந்த ஒரு விஷயத்துக்கு பஞ்சமே இல்லை உடனே ஒரு கூட்டம் சேர்ந்துடும் இல்லையா ஒரு நாலு பேரை கூப்பிட்டு என்ன பண்ணுங்க ஹெல்ப் பண்ண சொல்லுங்க இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ அடுத்த டவுரும் ஏன் சார் நாலு பேர் இருந்தால் சரி நான் தனியாக இருக்கேன் அந்த மாதிரி சந்தோஷம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அடுத்த டவுட் வருமா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு டெக்னிக் இருக்கு அதுக்கு போயிடலாம் தெரியும்படுங்க இவர் இருக்கார் இல்லையா இவர் என்ன பண்ணலாம் படுத்துட்டு இருக்கவரை எழுப்பி உட்கார வச்சிருங்க இவரை எழுப்பி உட்கார வச்சுட்டு இந்த ரெண்டு கையும் உள்ளே கொடுத்து இந்த ரெண்டு காலையும் க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போவும் அதேதான் பண்ணியிருக்கேன் உட்கார வைக்கும் போது என்ன ஆகுது கிராவிட்டி ஃபோர்ஸ் குறையுமா நான் காலை க்ளோஸ் பண்ணோன்னே நின்றுடும் ஆட்டோமெட்டிக்காக நுரை வெளியில் போயிடும் அடுத்து இன்னொன்று பண்ணுவாங்க நாக்கு அடிப்பாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் நாக்கு அடியில் ஏதாவது ஒரு ஸ்பூனு ஒரு பேனா பென்சில் ஏதாவது துணியில் சுற்றி இல்லை கர்ச்சி இருந்தா கூட போதும் இல்ல ஒரு பர்ஸ் இருந்தா கூட போதும் சின்ன நோட் புக் இருந்தா கூட போதும் இடையில கொடுத்துருங்க நான் கிடைக்க மாட்டாங்க இதை பண்ணினா போதும் அவருக்கு வேறு எதுவும் தேவையில்லை ரைட்